வணக்கம் நண்பர்களே, வியாபாரம் பண்ணலாம் யூடியூப் சேனல் மூலமா நம்ம பல வியாபார நண்பர்களை பார்த்திருக்கிறோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வியாபார நண்பர் ரொம்ப வித்தியாசமானவர். காரணம் என்னன்னா, இவர் வந்து கையில எந்த ப்ராடக்டும் வச்சுக்கல, ஆனா இவரும் ஒரு தொழில் முனைவாரா இன்னைக்கு நல்ல ஒரு சைன் ஆயிட்டு இருக்காரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய அனுபவம் தான் அவருக்கு ஒரு வாழ்க்கையின் பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாழ்க்கைக்கு பாடம் தேவைன்னா அனுபவம் முக்கியம். அப்போ அந்த அனுபவம் எங்கேருந்து கிடைக்கும்னா, நம்ம செய்யக்கூடிய அந்த பயணத்திலிருந்து தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயணம் தான் அவருடைய தொழிலே அவருக்கு கிடைச்சிருக்கிறது. அவருடைய 23வது வயசுலேருந்து அவர் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் பயணப்பட்டு பல கட்டங்களை கடந்து இன்னைக்கு வந்து ஒரு நிலையில் வந்து நிற்கிறாரு. அந்த இடத்துல அவர் திரும்பி பார்க்குறப்போ அவருக்கு கிடைத்துள்ள அந்த அனுபவத்தை வச்சுட்டு எந்த மாதிரி முறையில் மக்களுக்கு அவர் சர்வீஸ் பண்ணுறாரு, அப்புறம் என்ன மாதிரியான புக்கு அவர் எழுதியிருக்காரு, இப்போ எந்த மாதிரியான முறையில நமக்கு ஆன்லைன் மூலமும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பல கேள்விகளுக்கு அவர் நமக்கு விடை அளிக்க இருக்கிறார். நம்ம அவசியம் அவரை நம்ம சந்திக்கலாம். அவருடைய பேர் வந்துட்டு திரு பரஞ்சோதி பாண்டியன் அப்படின்றது அவரோட பேரு. அவருடைய நிறுவனத்தோட பேர் பாத்தீங்கன்னா பிராப்தம் ரியல் எஸ்டேட் அகாடமி அப்படின்றது அவரோட நிறுவனத்தோட பேரு. ஸோ அவர் வந்து இப்ப மதுராந்தகம் அந்த இடத்துல இருக்கிறாரு. அவசியம் நம்ம அவரை மீட் பண்ணலாம். வாங்க நம்ம அவரை சந்திக்கலாம். வணக்கம், நான் பரஞ்சோதி பாண்டியன், தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் கலப்பணியாளர். நான் ரொம்ப மகிழ்ச்சி, வியாபாரம் பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம், அண்ணங்க பியாரிலால் கூட வந்து அண்ணன் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இப்படி ஒரு மேடையை கொடுத்துருக்காரு என்னோட தொழிலையே அறிமுகப்படுத்துறதுக்கு. அதுவும் இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து ஆன்லைன் மூலமா ஒரு பெரிய பெரும் ரொம்ப நன்றி அண்ணா. ஓகே சார், ஃபைன். இப்போ வந்து உங்களுடைய நிறுவனத்தோட பேரு இது எப்போ ஆரம்பிச்சீங்க? எப்படி இதுக்குள்ள நீங்க என்டர் ஆனீங்க அதை பத்தி சொல்லுங்க சார். என்னோட நிறுவனத்தோட பேர் வந்து பிராப்தம் ரியல் எஸ்டேட் அகாடமி அப்படின்னு பேர். ஏன்னா இந்த அகாடமின்றது சொல்லி கொடுக்கறதுக்காக, ஏன்னா ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி வந்து ரெகுலேட் ஆகாத இண்டஸ்ட்ரி. இந்த தொழில் வந்து இன்னும் வந்து அரசாலையும் மக்களாலையுமே வந்து ஒரு பண்படுத்தப்படாதது. ஒரு லீடர்ஷிப்போட நாமளே ஏன் பண்படுத்தலாம் அப்படின்னு, அதை இதை நம்ம பக்குவப்படுத்தலாமே, நாம் இதை சொல்லி கொடுக்கலாமே, இதை நாமளே சீர்படுத்தலாமே அப்படின்றதுனால நானே இந்த இறங்கி முதல் கட்டமாக செஞ்சுட்டேன். தமிழ்நாட்டிலேயே முத முத ரியல் எஸ்டேட்டுக்காக கல்வி நிறுவனம் நடத்துறதும் சொல்லி கொடுக்கறதும் அது சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கிறதும் நான் ஒரு ஆள் தான். வெரி குட் சார். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட்டை பத்தி நீங்க மித்தவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றீங்க, அப்படின்றப்போ உங்களுடைய பேக்ரவுண்டு, நீங்க எப்போ இந்த ஃபீல்டுல வந்தீங்க, என்ன மாதிரியான இதெல்லாம் நீங்க காலகட்டங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ நான் வந்து 2002 இறுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து சாதாரண ஒரு புரோக்கர் தான். மேடவாக்கத்துல கவிதா காப்பி கடை, வெள்ளச்சேரி மில்லன் ஹோட்டலு, துறப்பாக டீ கடை, சோழிகளூர் செக் போஸ்ட், இங்கெல்லாம் காலையில 6 to 8 எப்படி புரோக்கர் போய் நிற்பாங்களோ அந்த வீட்டு மன புரோக்கருங்களை வேலையில அவங்களோட போய் இருந்து கலந்து சுத்தி வீடு பாக்குறது, வீட்டு மன பாக்குறது, வாடகை பாக்குறது அப்படின்னு ஒரு அந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், அடித்தட்டு ரியல் எஸ்டேட் ஏஜென்டா தான் வந்து என்னோட தொழிலை நான் தொடங்கினேன். அது அப்படி தொடங்கி அதுக்கப்புறம் வந்து அக்ரிமெண்ட் போட்டு விற்கிறது, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன 4-5 பிளாட் போட்டு விற்கிறது, பண்ணி விற்கிறது, இப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பரவலா கோயம்பாறுல, ஸ்ரீபெரும்புத்தூர்ல, திருவள்ளூர்ல, இங்கெல்லாம் நானே என்னோட எக்ஸல் சாம்ப் எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு அங்கிருந்து இருக்கிற பிசினஸ் எல்லாம் கொண்டு வந்து அதுக்கு தேவையான சின்ன சின்ன இன்வெஸ்டர்கிட்ட பிடிச்சி இடம் வாங்கிக்கன்னு சொல்லி விற்கிறது இப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன். ஓகே சார், ஒரு தொடர் அனுபவம் இருந்து. ஓகே சார், இப்போ வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு ஃபீல்டுல நுழைஞ்சி ஓகேங்களா, உங்களுடைய பயணப்படுறப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? இப்ப பாத்தீங்கன்னா களத்துக்கும், அதாவது கஸ்டமரு மக்களுக்கும், இப்ப இன்னசென்ட் பையர் ஒண்ணு இருப்பாங்க, விவரமே தெரியாது, யாரோ சொன்னாலும் வாங்குற மாதிரியோ அல்லது எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாங்குற மாதிரியும் இருப்பாங்களே தவிர, ஆனா அண்டர் கிரவுண்ட் வேலையில இங்க லேண்ட்ல பண்ணி வச்சிருப்பாங்க, அப்படியே தலைகீழ பண்ணி வச்சிருப்பாங்க, தெரியாது, இவங்க அப்பாவியா இருப்பாங்க.
அப்போ அந்த ரெண்டுத்துக்கும் இடைவெளி இருக்குது கரெக்டா இல்ல இதுல இடையில அரசு எந்திரமும் சரி இப்ப பாத்தீங்கன்னா அரசு வந்து ஒரு சொத்தை வந்து பதிவு செய்யும் போது எல்லா டிடியும் அவங்க டீடு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் சொல்றாங்க ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க சொல்ல மாட்டாங்க ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னா வேற டீடு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஒண்ணு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிழைகள் இருக்கு கேப் இருக்கு சட்ட ரீதியா இடைவெளி இருக்கு அப்போ இதுல இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி சம்பாதிக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க பணத்தை இழக்கிறவங்க இழக்கிறாங்க இதை நான் நடுவில் நின்று மக்கள் சார்பாவோ நல்ல மக்கள் சார்பாவோ தரகாவில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்களே தவறு செய்யறாங்களே அவங்க கீழேயும் ஒரு பணியாளராக நான் நின்று வேலை பார்த்துருக்கேன் ரெண்டையும் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன் தப்பு ரைட்டுண்டு அந்த நேரம் காசுக்கு நான் அந்த மாதிரி செஞ்சாலும் செஞ்சிருப்பேன் ஆனால வந்து இங்க ஃபீல்டுல என்னன்னா கிரவுண்டு வந்து கிரவுண்ட்ல இருக்கிற ரியாலிட்டி இன்னைக்கு அகாடமிக்கிலேயோ அல்லது பதிவுத்துறையிலேயோ அல்லது சட்டத்திலேயோ இருக்கிற அகாடமிக் அறிவுக்கும் களத்துல இருக்கிற அறிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் வெரி குட் சார் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குன்றதை நீங்க கிளியரா எடுத்து சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் இப்ப வந்து எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க உங்களுடைய அனுபவத்தை எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க இது எத்தனை வருஷம் அனுபவமா இருக்கிறது கிட்டத்தட்ட 17 வருஷமா அனுபவம் இருக்கு இந்த 17 வருஷத்துல பாத்தீங்கன்னா காலையில இருந்து நைட் ராத்திரி வரைக்கும் இதே சிந்தனை தான் அதாவது அந்த நாள் கணக்கு கிடையாது வருஷம் கிடையாது நம்மளோட எண்ணம் தான் கணக்கு அந்த சிந்தனையிலே இருப்பேன் நிலம் இந்த காடு மன நிலம் காடு மன அப்படின்னு இருப்பேன் அடுத்து அதுல ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும் கத்துக்கணும் புதுசா பார்க்கணும் புது ஊரை போய் பார்க்கணும் அந்த ஊர்ல லேண்ட் எப்படி இருக்குன்னு பாக்கணும் அப்படின்றதுல இருக்கு அதனால வந்து 17 ஆண்டுகளை தாண்டி அந்த நேரத்தை கணக்கிட்டீங்கனாலும் அந்த சிந்தனையை கணக்கிட்டாங்கனாலும் அது இன்னும் காலம் தான் அதிகம் தான் அதிகம் வெரி குட் சார் நான் உங்களோட பேசுறப்ப சில விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க அது என்னன்னா நான் எல்லா ஊர்களுக்கும் பயணப்பட்டேன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொன்னீங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த ஊர்களுக்கு எல்லாம் பயணப்பட்டீங்க என்னென்ன காரணத்துக்காக போனீங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து சென்னையை சுத்தி மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன் அதற்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில ஒரு கம்பெனி அறிமுகமாகி அந்த கம்பெனியில நான் முகவரா வேலை பண்ணும் போது திருநெல்வேலி சுத்தி பண்ணிட்டு இருந்தேன் அதற்கு அப்புறம் நானே வந்து கோயம்புத்தூர்ல திருச்சியில இங்கெல்லாம் வந்து ஸ்கீம் பேஸ்ட்ல வீட்டு மனைகளை உருவாக்கி வைக்கிற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்ட்னரா சேர்ந்து பண்ணுவோம் தனியா பண்ணுவேன் அப்புறம் பெரிய நிறுவனங்கள்ல சந்தைப்படுத்துறதுக்கான வேலையை எடுத்துக்கொள்வோம் இப்படி பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல சாந்தி நேர்ல அலுவலகம் போட்டு அதாவது நார்த் பெங்களூர் கர்நாடகாவுக்கு தமிழ்காரங்க போக பயப்படுவாங்க அங்க நார்த் பெங்களூர்லயும் சைட் போட்டு நான் விட்டேன் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சயான்ல பாம்பேல ஆபீஸ் போட்டு அதை நடத்திட்டு இருந்தேன் அங்க இருக்கிற மும்பை தமிழ் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மனை பிரிவுகளையும் சந்தைப்படுத்தி வேலை செஞ்சேன் இப்படி பல்வேறு தரப்பட்ட பல்வேறு இன மொழி ரிலிஜியஸ் ஃபெய்த் எல்லா தரப்பட்ட மக்களையும் சந்திச்சு பேசியிருக்கேன் ஆனா எல்லாருமே நில விஷயத்துல ஒரே மாதிரிதான் ஏமாறுறாங்க வேற மாதிரி எல்லாம் ஏமாறல ஒரே விஷயமா தான் ஒரே மாதிரிதான் சிந்திக்கிறேன் ஓகே சார் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி நான் இத்தனை ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க இதுல நீங்க ஒரு பெருசா பண்ண ப்ராஜெக்ட் எது சார் இப்ப நான் பெருசா பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2007 ஒரு 1500 ஸ்கீம் பிளாட்டு ஒரு நிறுவனத்துக்காக விட்டு கொடுத்தேன் அது வந்து ஒரு 1500 பிளாட்டுன்றது நான் ஒரு மிகப்பெரியதா நினைக்கிறேன் இது இல்லாம நான் வந்து கோயம்புத்தூர்ல ஓனா போட்டிருக்கிற சைட் 500 பக்கத்துல அதை வந்து என்னோட சிறந்த நினைக்கிறேன் அதற்கப்புறம் கொடைக்கானல் ஊட்டி இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு கிளாசிக் சாங் மாதிரி அந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மாதிரி பண்ணியிருக்கேன் வெரி குட் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 23 வயசுல உங்களுடைய அனுபவத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நீங்க அதை செஞ்சிட்டு இருக்கீங்க பல விஷயங்கள் பண்றீங்க இதுக்கு நடுவுல வந்து நீங்க இன்டர்நெட்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய களத்துல வேலை செஞ்சு அதாவது நானே லேவுட் ப்ரொமோட் பண்ணாலும் அல்லது நானே சந்தைப்படுத்தினாலும் அது மட்டும் இல்லாம இன்டர்மீடியேட்ரி புரோக்கரேஜும் நம்ம பண்றதோ அக்ரிமெண்ட் பண்றதோ அது ரெகுலரா செஞ்சுக்கிட்டே இருப்போம் அது இல்லாம வழக்கு நிலங்கள் சிக்கல் நிலங்கள் பிரச்சனை சொத்துல ப்ராப்ளம் இது சம்பந்தமா நிறைய பேர் எங்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க பத்திரத்தை எடுத்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களுக்காக என்னோட தூங்குற நேரத்தை குறைச்சி அவங்களுக்கு 2 மணி நேரம் இலவசமாவே வந்து
ஒரு 4 ஆண்டுகளா உங்களுக்கு சொல்லி படிச்சி படிச்சிட்டு அப்படி சொல்லுவேன். இப்படி நிறைய பத்திரங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து விஷயம் புரிஞ்சிருச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாண்டிச்சேரியில இந்த ரெண்டு ஸ்டேட்லயும் சர்வேனா என்ன, லேண்ட் சர்வேனா என்ன, பத்திரப்பதிவு துறையோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம், முழுக்க முழுக்க சட்டம் என்ன இருக்குது, அப்புறம் நிலமும் மக்களும் ரொம்ப முக்கியம். இப்ப வந்து ஒரு சில இடம் விற்கிறாருன்னா அந்த விற்கிறவர் வந்து சம்சாரியா அல்லது அக்ரிமெண்ட் ஹோல்டரா அல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேனா அல்லது இடைத்தரகரா அதாவது புரோக்கரா, ஏன்னா செல்லர் யாருன்னே தெரியாது, ஏன்னா வாங்க போறவங்க. அப்போ நமக்கு உளவியலாவும் அவங்களை பத்தி மனிதர்களை தெரிஞ்சுருக்கேன் இருக்கேன். அடுத்து தமிழ்நாடு முழுக்க போய் வந்ததுனால, தென்னிந்தியா முழுக்க போயிட்டு இருந்ததுனால மக்களோட உளவியல் அந்த இனம் சார்ந்து, சாதி சார்ந்து, மக்கள் சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து, ஃபெய்த் சார்ந்தெல்லாம் இருக்கு. இப்போ நான் வந்து இந்த மாதிரி கொள்கையை விடுவேன், அதனால அந்த கொள்கையை விடுவேன் தான் லேண்ட் வாங்குவேன், இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் சீன அவுட் ஆயிடுது. அப்போ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன். அங்க ரெண்டு விஷயம் இருக்குது, அதாவது சொத்துலயும் பிரச்சனை இருக்கு, மனுஷங்களோட எண்ணத்துலயும் பிரச்சனை இருக்கு. அது ரெண்டும் கரெக்டான அலைன்மெண்ட்ல வரணும்னா இவங்களுக்கு அவேர்னஸ் தேவைப்படுது. அப்படின்றதுனால நான் வந்து நிலம் சம்பந்தப்பட்ட டெக்னிக்கலாவும் எழுதுறேன். ஒரு சொத்து வாங்கும் போது மனதை சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும், அதையும் எழுதுறேன். ஏன்னா சமநிலை இல்லாத எமோஷன்ஸ்லதான் அவங்க வந்து வாங்கிடுறாங்க, தவறு தவறா வாங்கிடுறாங்க. ஓகே சார், இது வந்து நீங்க வந்து ஒரு பிளாகா எழுதிட்டு இருந்தீங்க இன்டர்நெட்ல, கரெக்ட்? பரஞ்சோதி பாண்டியன் முதல்ல வந்து பிளாகா இல்ல, முகநூல்ல எழுதிட்டு இருந்தேன் அந்த ஸ்பேஸ்ல. அதற்கப்புறம் அது வந்து ஒரு அதுக்குன்னு போய் கத்துக்கிட்டு பிளாக் எப்படி எழுதணும் எல்லாம் கத்துக்கிட்டு அதுக்குன்னு பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரெகுலரா பிளாக் எழுத ஆரம்பிச்சேன். பிளாக் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு, நிறைய வரவேற்பு இருக்கு. அதற்கப்புறம் யூடியூப் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து அந்த யூடியூப்லயே ஒரு கணிசமான சப்ஸ்கிரைபர், ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதுவே எனக்கு வந்து எப்படின்னா லீடு ஜென்ரேஷன் ஆயிடுச்சு. எனக்கு டவுட் இருக்கு சார், ப்ராப்ளம் இருக்கு சார், நீங்க சொல்ற விஷயம் என் ப்ராப்ளம் இருக்கு சார்னா, அப்புறம் அந்த இந்த சமூக ஊடகங்கள் மூலமா பிசினஸ் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கன்சல்டேஷனா மாறிடுச்சு. வெரி குட் சார், வெரி குட். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்களுடைய அனுபவத்தை அது வந்து ஒரு இணையதளத்துல எழுத ஆரம்பிச்சீங்க, அந்த எழுதுனதை வந்து பிளாக் பண்ணீங்க, இந்த பிளாக் பண்ண மொத்தத்தையும் வந்து எடுத்து அடுத்து என்ன பண்ணீங்க? இல்ல நான் பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் பிளாக் தனி, அப்புறம் வந்து நூலாக்கம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். நான் வந்து ஒரு 10th வந்து ஒரு கவிதை தொகுப்பு எழுதி வெளியிட்டு இருக்கேன். அதனால வந்து அந்த நூலாக்கம் சிந்தனைன்றது அது சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அப்புறம் எழுத்தும் என்னோட பலமாவே இருக்கு, நான் அப்பத்துல இருந்து எழுதுவேன், டைரி எழுதுற பழக்கம், அந்த எழுதி அந்த பழக்கம் இருந்ததுனால நான் எழுத ஆரம்பிச்சேன். அப்போ அந்த புத்தகம் வந்து அது நூலாக்கம் பண்ண, நூலாக்கம் பண்ணது வேற, பிளாக் பண்ணது வேற. நூலாக்கம் வந்து நூலாக்கத்துக்கே தன்மை வேறு, பிளாக் பண்ணது வேறு. அப்போ அது இது கண்டென்ட்டை பேஸ் பண்ணி அந்த ரெசிபிய கொஞ்சம் மாத்தி நூலாக்கமா செஞ்சேன். ஒரு வெரி குட் சார், அந்த நூல் என்ன நூல் கொஞ்சம் காட்டுங்க. அந்த நூல் பேர் வந்து நிலம் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு பேரு, நிலம் உங்கள் எதிர்காலம். இதுல பாத்தீங்கன்னா சொத்து வச்சிருக்கிறவங்க, சொத்து சிக்கல்ல இருக்கிறவங்க, சொத்து வாங்குறவங்க. இப்ப சொத்து சிக்கல்ல இருக்கிறவங்களை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 68 பிரச்சனைகளா பிரிச்சிருக்கேன். இந்த 68க்குள்ளதான் எல்லாரும் இருப்பாங்க. இந்த மாதிரி யாருமே வந்து ப்ராப்ளத்தை பிரிச்சிருக்க மாட்டாங்க. இதை தாண்டி அட்வான்ஸ்டு ப்ராப்ளம்னு இருக்குது, ஜமீன் லேண்ட் சிக்கல், இனாம் லேண்ட் சிக்கல், அதெல்லாம் இதுல வகைப்படுத்தல. ஒரு அடிப்படையான மக்கள், பெரிய பெரிய மக்களுக்கான, அதாவது பாவர்ட்டி லைன்ல இருக்கிற அடித்தட்டு மக்கள், அதற்கப்புறம் வந்து மீடியோ கிரிட்டி லைன்ல இருக்கிற நடுத்தர மக்களுக்கான என்ன பிரச்சனை இருக்கோ அதை வகைப்படுத்திருக்கேன். இல்லாம சொத்து வாங்குறவங்களுக்கு ஒரு 28 வகையான கட்டுரை எழுதியிருக்கேன். சொத்து வாங்கணும்னா 28 வகை வாங்க போறவங்களுக்கு, பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு. அது இல்லாம நாம நாம ஒழுங்கா செய்யாத வேலைய ஒழுங்கா செய்யறதுக்கு எழுதியிருக்கேன். அப்புறம் டெக்னிக்கல் தெரியாம தப்பு பண்றது, டெக்னிக்கல் எப்படின்னு எழுதியிருக்கேன். நாம என்னதான் உழைச்சாலும், நாம என்னதான் டெக்னிக்கல் பண்ணாலும் அந்த பாதையே தப்பு, அந்த ஸ்ட்ராட்டஜியே தப்பு அப்படின்ற மாதிரி லேண்ட்லயும் அரசு சில தப்பு பண்ணி வச்சிருக்கோம். அது நீ நம்ம என்ன பண்ணாலும் மாட்டினதான். அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியே எழுதியிருக்கேன், அதுல மாட்டவே கூடாது அப்படின்னு நான் எழுதிருக்கேன். இது மூணா நான் பிரிச்சிருக்கேன். ஓகே சார், இப்ப இதுல எத்தனை டாபிக் கவர் ஆகுது, எத்தனை பேஜஸ் சார் இந்த புக்கு? இது வந்து இப்போதைக்கு 350 பேஜ் இருக்கு. இது இந்த புத்தகம் இதுல வந்து கிட்டத்தட்ட 120 டாபிக் இருக்கு. இது இல்லாம இந்த புத்தகம் வாங்குறவங்களுக்கு
அந்த காலத்து பத்திரம் அரசோட ஜிஓ உத்தரவுட்டு ஒரு 3700 பிடிஎஃப் அதை அவங்களுக்கு நான் இலவசமா அவங்களுக்கு மெயில் அனுப்புறேன். அதாவது இது இதனோடு அந்த புத்தகத்தையும் நான் அந்த பிடிஎஃபையும் அனுப்புறேன். இதை ஒரு வாட்டி படிச்சுட்டு ஆழ்ந்தா வாசிச்சுட்டு அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டாங்கன்னா, நான் எல்லா படத்தையும் இதுல போடல, அந்த காலத்து வினோபாவை பட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது இதுல போடல, புத்தகம் அப்புறம் பெருசாயிடும். அதனால வந்து வினோபாவை காலத்துல கொடுத்த பட்டா வினோபாவை பட்டா அங்க நான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். அந்த காலத்து பழைய பட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதுல இந்த தலைமுறை பசங்களுக்கு தெரியாது. அப்போ அதை நான் பிடிஎஃப் அனுப்புறேன். இதை படிச்சுட்டு அதை ஒரு கிளான்ஸ் அரை மணி நேரம் பார்த்துட்டாங்கனாலே ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்ல மைண்ட் மேப் கிடைச்சது. ஓகே சார், இந்த புத்தகோட விற்பனை எப்படி இருக்கு, இதோட காஸ்ட் என்ன சார்? இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா 525 ரூபா, நான் அதிகமா தான் போடுறேன் அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து அந்த முகநூல்லையும் அல்லது யூடியூப்லயும் கொஞ்சம் பேஸ் இருந்ததுனால இது பாத்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 2000 எடிஷன் முடியும், அதாவது 2000 புத்தகங்கள் முடியுது. நானே எதிர்பார்க்கல, அதாவது 2000 புத்தகங்கள் முடியுதுன்னு எதிர்பார்க்கல. அதனால புத்தகம் போயிட்டு அதற்கப்புறம் வர வரவேற்பு இருக்குல்ல ரெஸ்பான்ஸ், தினமும் யாராவது ஒருத்தர் எனக்கு பேசிக்கிட்டே இருக்கிறார், நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு, நான் பயனடைஞ்சிருக்கேன், நான் மாத்திருக்கேன், நான் சொத்தை மீட்டிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்காங்க. வெரி குட் சார், ரொம்ப அருமையா பல விஷயங்கள் சொன்னீங்க. எப்படின்னா ஆக்சுவலி வந்து இவர் வந்து ஒரு சிறு வயதிலேயே வந்துட்டு இந்த ரியல் எஸ்டேட் துறையில இணைஞ்சிருக்காரு. அங்கிருந்து அவர் பயணப்பட்டு பல வகையான கட்டங்களை தாண்டி அதுல கிடைச்ச அனுபவங்களை கொண்டு அவர் இணையதளத்திலையும் அவருடைய அனுபவங்களை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அந்த எழுத அனுபவங்களை கொண்டு இப்படி ஒரு புத்தகமா தயாரிச்சிருக்காரு. வெரி குட் சார், இப்போ வந்து நீங்க வகுப்பு கூட எடுக்கிறதாக சொல்லியிருந்தீங்க. ஆமா சார், இந்த புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வளர் தொழில் சென்னையில ஒரு பத்திரிகை இருக்கு, அதோடைய ஆசிரியர் வந்து ஜெயகிருஷ்ணன், அவர் வந்து என்னை ஊக்கப்படுத்தி நீங்க வகுப்பு எடுங்க, பயிற்சி எடுங்க, தெரிஞ்சதை பகிர்ந்துக்கங்க அப்படின்னு சொன்னதுனால கடந்த 3 ஆண்டுகளா வந்து அவங்க உருவாக்கி கொடுக்குற மேடையில நான் வந்து வகுப்பு எடுத்துக்கிட்டே இருந்தேன், நிறைய வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 50 வகுப்புகளுக்கு மேல தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, அதே போல பாண்டிச்சேரியிலையும் வந்து வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன் நேரடியா. அதுல பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு என்னெல்லாம் தெரியணும், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தெரியணும், ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவர் அப்படின்னு அதுக்கு தனியா எடுக்கிறேன். ஒரு நல்ல ஆவண எழுத்தர் ஆகிறதுக்கு எப்படி ஆவணங்கள் பாப்பணம் எடுக்கணும் அதுவும் நான் எடுக்கிறேன். அப்புறம் ஒரு சொத்து வாங்குறவங்க எந்த அடிப்படையில எடுக்கணும் அப்படின்ட்டு எடுக்கிறேன். 1 நாள் வகுப்பு, 2 நாள் வகுப்பு, 3 நாள் வகுப்புன்னு அந்தந்த தொழில் சார்ந்து பண்றவங்களுக்கு 3 நாள் வகுப்பும், சாதாரண நபருக்கு 1 நாள் வகுப்பும், சொத்து வாங்குறவங்களுக்கு 1 நாள் வகுப்பும் அப்படின்னு இது வரைக்கும் தொடர்ந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டிலேயே நிலம் சம்பந்தமா சொல்லி கொடுப்பது, பயிற்சி கொடுப்பது எல்லாமே வந்து முதல் ஆள் நான், ஒரு ஆள் தான். அப்புறம் அதுக்குனே வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா பிராப்தம் ரியல் எஸ்டேட் அகாடமி அப்படின்னு ஒரு ரியல் எஸ்டேட் அகாடமி கல்வி நிறுவனத்தை நான் தான் முதல் இப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் பெருமையாவும் சொல்லிக்கிறேன். வெரி குட் சார், ஆக்சுவலி வந்து இப்ப சார் சொல்ல வந்தது என்னன்னா, ஆக்சுவலி வந்து இப்ப அவர் வந்து புத்தகம் எழுதினதோட நிக்காம அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் வந்துட்டு வளர் தொழில இருந்து ஒரு நண்பர் அழைப்பு கொடுத்து அங்கேயும் இவர் வந்து வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சார். அந்த வகுப்பு எடுக்க ஆரம்பித்த பிறகு அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா ஊரடங்கு காலத்துல ஆன்லைன்லயும் வகுப்பு எடுக்கலாம்ன்ற ஒரு பேசிஸ்ல இன்னைக்கு வரைக்கும் அவர் 3 வகுப்பு எடுத்திருக்கிறார். இன்னும் வரக்கூடிய காலங்களிலேயும் வகுப்புகள் நிறைய இருக்கிறது. அவசியம் அந்த வகுப்புகள் எப்போ எங்கே அப்படின்னு நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆன்லைன் வகுப்புகள் ஆவண எழுத்தர் பயிற்சிக்கு அப்படின்னா ாலும் அடுத்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் பயிற்சிக்குனாலும் சொத்து வாங்க போறோன்ற பயிற்சிக்குனாலும் இப்ப நான் வந்து ஜூம்ல எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 3 வகுப்பு 50 பார்ட்டிசிபென்ட் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. நல்ல அதுவும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9962265834, 9962265834. வெரி குட் சார், ரொம்ப பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இவர் வந்து இதை சொல்றதுக்கே இப்போ நிறைய நேரம் எடுத்துக்கிட்டாரு. காரணம் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இது வந்து ஒரு சாம்பிளா தான் இருக்கிறது. இன்னும் நீங்க வந்து நிறைய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவர் யூடியூப் சேனலும் ரன் பண்றாரு, அங்கேயும் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. அவர் பல விஷயங்களை அங்கே பேசியிருக்காரு. அது தவிர்த்து நீங்களும் இந்த மாதிரி நாலேஜ் வேணும் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய அந்த ஜூம் மீட்டிங்லையும் கலந்துக்கிட்டு உங்களுடைய நாலேஜை நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஃபைன், இது வந்து யாருக்கெல்லாம் உபயோகமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒருத்தவர் வந்து ஒரு சொத்து வச்சிருக்காரு இல்ல ஒரு சொத்தை விக்கணும்னு நினைக்கிறாரு இல்ல பரம்பரையா ஒரு சொத்து வந்துகிட்டு இருக்கிறது அதுல ஒரு பெரிய இஷ்யூஸ் இருக்கிறது இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் உள்ளவங்க அவசியம் நீங்க அவரை அணுகி உங்களுக்கு என்ன வகையான சொல்யூஷன் வேணுமோ அதை அவர் செஞ்சு கொடுக்கறது ரெடியா இருக்காரு அப்படின்னு என்கிட்ட சொல்லி இருந்தாரு அதனால அவசியம் அவருக்கான தீர்வுகள் அங்க கிடைக்கும்னு நானும் நம்புறேன் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன் ஸோ இதுவரைக்கும் நம்ம கூட ப்ராப்தம் ரியல் எஸ்டேட் அகாடமியில இருந்து நம்ம திரு பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் நம்மளோட பேசிக்கிட்டு இருந்தாரு அவரோட மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காரு நீங்க தயவு செய்து அவரோட கான்டாக்ட் வச்சுட்டு ஃபர்தரா என்ன வேணுமோ நீங்க அவசியம் செய்யலாம் எங்களுடைய யூடியூப் சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களுடன் நீங்க வந்துட்டு ஷேர் பண்ணுங்க ஸோ அப்பதான் இது நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் வேற ஏதாவது சொல்லணும்னு சொல்லுங்க சார் வேற ஒண்ணும் இல்ல சார் எல்லாருமே வந்து சொத்து சம்பந்தமாக அதாவது எந்த வித சிக்கலும் இல்லாமல் நல்லபடியாக சம்பாதிக்கிற பணத்தை பிரச்சனை இல்லாம சொத்து வாங்கி நிம்மதியா பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணும் அப்படின்றதான் என்னோட அதுக்கு நான் ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ அவளுக்கு உதவிட்டு இருக்கேன் மன திருப்தி தான் என்னோட வாழ்க்கையோட மிஷினாவே நினைச்சு வெரி குட் சார் ரொம்ப நன்றி இப்போதைக்கு நாங்க கிளம்புறோம் மீண்டும் சந்திப்போம் இதே போல ஒரு தொழில் முனைவோரோடு நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி சார்